ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுடைய 2024 ஏப்ரல் மாதத்துக்குண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட், 300 ரூபாய் தரிசன டிக்கெட், 500 ரூபாய் தரிசன டிக்கெட், 120 ரூபாய் உண்டான விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராபாத தோமாலை அச்சனை சேவை டிக்கெட், கல்யாண உற்சவ சேவை டிக்கெட், அதே போல் 300 ரூபாய் தரிசனம், திருமலையில் ரூம் புக்கிங், திருப்பதி ரூம் புக்கிங், அங்கப்பிரதேசம், சீனியர் சிட்டிசன், பவித்ர உற்சவம், இந்த மாதிரி எல்லாத்துக்கு உண்டான புக்கிங்கும் ஓப்பனில் இருக்குது. அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷ்னல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது தரிசனத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், அதை பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு தொடர்ந்து போகிறவங்க நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற வேண்டுகோள் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நாளை காலை எவ்வளோ இலவச தரிசன டிக்கெட் தருவாங்கிற டீட்டெயிலை பார்த்துடலாம். திருமலை திருப்பதி கோயிலில் இன்றைக்கி காலை கொடுக்கப்பட்ட இலவச தரிசன டிக்கெட் இன்றைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக காலியாகிடுச்சு. அதன் பின்பு நாளை காலை தரிசன டிக்கெட் தற்பொழுது வரைக்கும் வழங்கிட்டு இருக்காங்க என்ற தகவலையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் மீண்டும் நாளை காலை 3 மணிக்கு திருப்பதியில் 3 இடங்களில், திருப்பதிக்கு ட்ரெயினில் வரணும் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசம், பஸ்ஸில் வரணும் வசதியாக திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், நடைபாதை அலிபிரி நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு உண்டான இடம் பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்களையும் நாளை காலை 3 மணிக்கு தரிசன டிக்கெட் ஓப்பன் செய்வாங்க. நாளைக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு 22,500 டிக்கெட்டும், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஸ்லாட் டிக்கெட், 3, 4, 5 இந்த அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் 12,500 டிக்கெட்டும் வழங்கப்படும் என்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு ஈவினிங் வரையும் இருக்குமான்னு தெரியலை, அது நாளை காலை வீடியோ கொடுக்குறேன், உங்களுக்கு அப்டேட் உங்களுக்கு புரியும். அதே போல் ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போகிறவங்களுக்கு நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீவாரி மெட்டு என்ட்ரன்ஸில் 5,000 திவ்ய தரிசன டிக்கெட் வழங்கப்படும், அது நாளை காலை மட்டும்தான் தரிசனம் பார்க்க முடியுமன்ற அப்டேட்டையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்ற தகவலையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். தரிசனம் புக்கிங் அப்டேட்டை பற்றி பார்ப்போம். தரிசனம் புக்கிங் அப்டேட்னா இப்போ கரண்ட்லி ரன்னிங்கில் இருக்கிறது சுப்பிரபாத சேவா, அதே போல் ஊஞ்சல், சுப்பிரபாத தோமாலை அர்ச்சனை, இந்த லக்கி டிப் செலெக்ஷன் தற்பொழுது அவைலபிலிட்டி இருக்குது. என்னை வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது, நாளை காலை 10 மணி வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது. 120 ரூபாய்க்கு சுப்பிரபாத சேவை ஒரு நபர்களுக்கு விஐபி மாதிரி மூலவரை கிட்ட போய் தரிசனம் பார்க்கலாம். ஏப்பா போனோடனே வெளில போப்பா நம்மளை தேத்தி விட்ருவாங்க, அதெல்லாம் கிடையாது. நின்று அந்த சேவை முடிகிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்குது. சுப்பிரபாதா தோமாலை அர்ச்சனை இதுக்கெல்லாம் புக்கிங் நடக்குது, புக் பண்ணி வச்சுக்கலாம். செலக்ட் ஆனால் மட்டும்தான் பேமெண்ட் கட்டணும். இதை எப்படி புக் பண்ணணுன்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லக்கி டிப் செலெக்ஷன் கொடுத்துருப்பேன், அதை பார்த்து புக் பண்ணுங்கள். புக்கிங்க்கு முற்றிலும் இலவசம். செலக்ட் ஆனது பின்பு தான் நீங்கள் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். நாளை காலை 10 மணி வரைக்கும் இந்த புக்கிங் திறந்திருக்கும். அடுத்தது 500 ரூபாய் டிக்கெட், ஒரு நபருக்கு 500 ரூபாய், 2 நபர் தான் அதிகபட்சமாக புக் பண்ண முடியும், குறைஞ்சபட்சமாக 2 நபர்கள் தான் புக் பண்ண முடியும். கல்யாண உற்சவ சேவா, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோஷ சேவா, சலஸ்திர தீபாரண சேவா, இது எல்லாமே சேவை எல்லாமே திருமலை கோயிலில் போய் டைரெக்டாக அந்த சேவையை அட்டன் பண்ணிவிட்டு அதன் பின்பு தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த சேவைகள் எல்லாமே ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் பார்க்கலாம், இல்லை பிரதர் அண்ட் சிஸ்டர் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ஸ் தான் புக் பண்ண முடியும். அந்த மாதிரி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இது என்றைக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுதுன்னா 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். அதே போல் ஆன்வல் வசந்த உச்சம், ஏப்ரல் மாதம் நடக்கும் வசந்த உச்சவ டிக்கெட் என்றைக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதியிலேருந்து, அதாவது 21 ஏப்ரல் தொடங்கி 23 ஏப்ரல் வரைக்கும் இந்த வசந்த உற்சவம் திருமலையில் நடக்கும். இதுக்குண்டான தரிசன டிக்கெட் 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு புக் செய்யணும், யாருன்னா வேணுன்னா புக் பண்ணிக்கிங்க. அதே போல் 500 ரூபாய் விச்சல் சேவா தரிசன டிக்கெட், இதே மாதிரி கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோஷ சேவா, சலஸ்தர தீபாரண சேவா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் பார்க்கணும். தரிசனத்தை மட்டும் திருமலையில் போய் டைரெக்டாக பார்க்கலாம்ன்ற தகவலை தான் உங்ககிட்ட சொல்லிக்கிறாங்க. இது என்றைக்கு புக்கிங்னா 22ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு புக் பண்ணுறாங்க. இது ஒரு 300 ரூபாய் தரிசனம் போல் தான், எக்ஸ்ட்ரா ஒரு 200 ரூபாய் சேவை மொபைலில் பார்க்குற மாதிரி கொடுக்குறாங்க, வேறு ஒரு விஷயமும் கிடையாது.
அங்கப்பிரதேஷனும் டோக்கன். திருமலை கோயிலில் நான் அங்கப்பிரதேஷனம் பண்ணணும், லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி அங்கப்பிரதேஷனம் பண்ணலாம், முற்றிலும் இலவசம். 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரிலீஸ் செய்யப்படும். 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா 10:05, 10:03 டிக்கெட் ஃபுல்லாகவே காலி ஆகிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கின்ற தகவலை உங்ககிட்ட சேர்த்து வச்சுக்கிறேன். அதே போல் விஐபி பிரேக் தர்ஷன், ஸ்டீவானி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்துட்டு தரிசன டிக்கெட் ஒரு 500 ரூபாய்க்கும் புக் பண்ணிக்கலாம். 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, யார் வேணால் புக் பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்ச், எங்கள் அம்மாவுக்கு 65 வயதுக்கு மேற்பட்டாச்சு, சீனியர் சிட்டிசன் வழியாக கூட்டுகிட்டு போகலாம். தரிசன டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணும் கட்டாயம். அட்டெண்டராக நீங்கள் போக போகிறீங்கன்னா புக் பண்ணும்போது அட்டெண்டர் ஆப்ஷனில் கொடுக்கணும். வயதானவங்க, உடம்பு முடியாதவங்க, ஊனமுற்றவங்க இவங்களுக்கெல்லாம் தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் கேட்கவும் ஃபோட்டோ ப்ரூஃப் எதுனா. அப்போ வந்து உங்களுக்கு தரிசன டிக்கெட் உங்களோட தரிசன டிக்கெட் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு இல்லை ஊனமுற்றவங்க தனி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அந்த சர்டிஃபிகேட் ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணி விடுங்க, அவ்வளோதான். 1 MB குறைவாக இருக்கணும். இதுவுமே முற்றிலும் இலவசம். 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க, 12:00 தகவலையும் உங்கள்கிட்ட தெரிய வச்சுக்கிறேன். 300 ரூபாய் தரிசன டிக்கெட், ஏப்ரல் மாதத்துக்கு வரும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட். ஒரு நபர்களுக்கு ஒரு ஐடி மூலமா ஒரு நபர் புக் பண்ணிக்கலாம், அதிகபட்சமாக 6 நபர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். லட்டு எவ்வளோ அடிஷனல் லட்டு வேணாலும் நீங்கள் இதிலே புக் பண்ணிக்கலான்ற தகவலையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். இது 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரிலீஸ் செய்கிறாங்க. அப்பா எப்போ பார் போகிறோம்ப்பா, மேல் மலை மேலே ரூம் புக் பண்ணவே முடியலப்பா, இதாங்க ஆப்ஷன். ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மேல் திருப்பதி கீழ் திருப்பதி 2 ரூம் புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. மேல் திருப்பதியில் 100 ரூபாய் ரூமு, 1000 ரூபாய் ரூமு, 1500 ரூபாய் ரூம், மூணே வெரைட்டி தான் இருக்கும். 100 ரூபாய் ரூமுக்கு 500 ரூபாய் கேஷ் டெபாசிட் அமௌண்ட், 1000 ரூபாய் ரூமுக்கு 1000 ரூபாய் கேஷ் டெபாசிட் அமௌண்ட், 1500 ரூபாய் ரூமுக்கு 1500 ரூபாய் கேஷ் டெபாசிட் அமௌண்ட், இதான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரூமை கேன்சல் பண்ணாலும் அந்த பேமெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திரும்பிடும். அதே போல் கீழ் திருப்பதிக்கு உண்டான ரூம் புக்கிங் 200 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் ரூம் புக்கிங் இருக்குது. இது வந்து 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணா ஆன்லைனில் புக் பண்ணிக்கிங்கன்ற தகவலை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், இது ஆதார் கார்டு வழியாக தான் புக் பண்ண முடியும். யார் வராங்களோ அவங்கள மட்டும் புக் பண்ணிக்கிங்க. இந்த தரிசன டிக்கெட்டை கேன்சல் பண்ணால் காசு திரும்ப வராது. அதே போல் ஒரு நபர்கள் ஒரு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணலாம், ஒரு அங்கப்பிரதேஷன் டோக்கன் புக் பண்ணலாம், ஒரு 500 ரூபாய் விச்சல் சேவா தரிசன டிக்கெட் புக் பண்ணலான்ற தகவலையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் கூடுதலாக திருப்பதியில் வழங்கப்படும் ஒரு இலவச தரிசன டிக்கெட்டையும் புக் பண்ணிக்கலாம். அப்போ யாரும் பிளான் பண்ணுறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் டேட் 20ஆம் தேதி நான் ஒரு 300 ரூபாய் தரிசனம் பார்க்குறேன், 21ஆம் தேதி ஒரு 500 ரூபாய் விச்சல் ஆர்ஜிதா சேவா மூலமாக தரிசனம் பார்க்குறேன், ஒரு 25ஆம் தேதி 22ஆம் தேதியோ ஒரு நாள் நான் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் திருப்பதியில் வாங்கி பார்க்குறேன், இந்த பிளானில் போங்க. ஒரு தடவை 3 தடவை தரிசனம் பார்க்குறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் தங்கி நீங்கள் இந்த மாதிரி தரிசனம் பார்க்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் யூஸ் பண்ணிக்கிங்க என்ற தகவலை உங்ககிட்ட நான் தெரிவிச்சிக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வருகின்ற எல்லா அப்டேட்டும் நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலில் உடனுக்குடன் கொடுக்குறோம். உங்களுக்கு வேற என்ன சந்தேகம், எதை பற்றி வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். எல்லா ரெகுலர் அப்டேட்டும், எவ்வளோ இலவச தர்ஷன் டிக்கெட் இருக்குது, என்ன ரன்னிங்கில் இருக்குது, என்ன சின்ன சின்ன அப்டேட் எல்லாமே டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துட்ருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். லைக், சப்ஸ்கிரைப் அண்டு கமெண்ட்.